ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் ரோஜா செடிகளுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸை வந்து கொடுக்க போகிறோம். டிப்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி, ரோஜா செடிகளை நர்சரிலேருந்து வாங்குறீங்க அப்படின்னா ஒரு பேசிக் ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன் அப்படின்னா, ஒரு நர்சரிக்கு போன உடனே இந்த மாதிரி ஒரு சின்ன செடியை வந்து வாங்கிட்டு வருவோம். நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு தப்பு என்ன தெரியுங்களா, ஒரு செடியை இந்த சைஸ் பாட்டிலேருந்து வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னா, இது ஒரு ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த பாட்டு இதிலேயே வச்சு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. தம்பி, நர்சரி இருக்கக்கூடிய செடிகள் ஒரு சிலது ரொம்ப பெருசாக இருக்குது, நாங்கள் வச்சிருந்தா மட்டும் வளர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த சைஸில் இருக்கக்கூடிய பாட்டிலேருந்து செடிகளை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அபோவ் 12 இன்ச் பாட்டில் வந்து செடிகளை வந்து சேஞ்ச் பண்ணி வைக்கணும். அப்படிகள் ஒரு நல்ல க்ரோத் இருக்கும். அப்போ மட்டும்தான் இந்த செடிகளுக்கு தேவையான நியூட்ரிஷன், அதாவது அந்த ஊட்டச்சத்துன்றது அந்த மண்ணிலேருந்து உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் அனுப்பக்கூடிய வீடியோஸில் பார்த்துருந்தேன், இதே பாட்டில் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ அது வந்து ஒரு தவறான விஷயம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், செடிகளை ரீபாட் பண்ணும்போது இப்படி பிடிங்கெடுத்து பண்ணலாமா இல்லை என்ன பண்ணணும் அப்படின்ட்டு லைட்டாக சைடில் தட்டிட்டு இப்படி வெளியே கவுத்து எடுத்து எடுத்திங்க அப்படின்னா இந்த மண் கலவையோடு வரும். இதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் பாட்டில் வச்சு சைடில் செம்மண் கலவை கொட்டி விடணும். இப்படி பிடிங்க எடுத்துட்டிங்க அப்படின்னா 100% உங்களோட செடிகள் கண்டிப்பாக டெட் ஆகிடும். ஓகேங்களா, இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ நம்மளோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ரோஜா செடிகள் நீங்கள் ஒரு சூப்பரான க்ரோத்தில் வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பை. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ நம்மளோட யூடியூப் சேனலில் அப்டேட் பண்ணியாச்சு. யூடியூப் சேனலோட லிங்க்கை பயோவில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.